நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்க? நான் சிங்கப்பூர்ல அப்ளை பண்ணதுக்கு என்ன டாக்குமெண்ட்னா 6 month validity உள்ள பாஸ்போர்ட் வேணும். ஓகேங்கா. அப்புறம் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட்ஸ் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும். ஓகே. அப்புறம் வந்து இங்க வந்து நம்ம எங்க ஸ்டே பண்றோமோ அந்த அக்கமடேஷன் ப்ரூஃப் வேணும். ஓகே. அட்ரஸ். ஆமா, அட்ரஸ் ப்ரூஃப். அப்புறம் வந்து இது ரிட்டர்ன் டிக்கெட். சோ ஆமா, அப் அண்ட் டவுன் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் அந்த டிக்கெட் ஆட் பண்ணனும். ஆமா. அப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி PR ஓட டீடைல்ஸ் ஆர் சிட்டிசன்ஷிப்போட டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அப்படினா சிங்கப்பூர்ல இருந்து ஈஸியா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்கா. டாக்குமெண்ட் வந்து சிங்கப்பூர்ல இருந்து அப்ளை பண்றதுக்கு. ஆனா ஊர்ல இருந்து அப்ளை பண்றதுக்கு பேங்க் டீடைல்ஸ் ஏதாவது தேவைங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் காது நான். ஆமா, இப்போ வந்து ஊர்ல இருந்து அப்ளை பண்ணனும் அப்படினா டிராவல் ஏஜென்சி மூலமா அப்ளை பண்ணுவோம். அதுக்கு இது தேவை கிடையாது. நம்ம PRO சிட்டிசன்ஷிப்போட டீடைல்ஸ் தேவை கிடையாது. அதுக்கு பதிலா பேங்க் டீடைல்ஸ் கேக்குறாங்க அவங்க. 6 மந்த் ஸ்டேட்மென்ட் கேக்குறாங்க. ஓகே. அது எதனால அங்க கேக்குறாங்க? 6 மந்த். ஆமா, எதனால கேக்குறாங்க? ஆமா, 6 மந்த் ஸ்டேட்மென்ட் எதுக்கு கேக்குறாங்க அப்படினா சிங்கப்பூர் வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி. ஆமா. இங்க வந்து சர்வே பண்ண முடியுமா அப்படிங்கறது வந்து 1 மந்த் வந்து ஸ்டே பண்ணாலுமே இங்க இருக்க எல்லா காஸ்டுமே அவங்களால லிவிங் காஸ்ட் ஈக்குவல் பண்ண முடியுமா அப்படிங்கறது செக் பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஸ்டேட்மென்ட் கேக்குறாங்க.